உனக்கு ஐயாவோட திறமை மேல நம்பிக்கை இல்லையா? போங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் இன்ட்ரஸ்டே இல்ல. ஏய், என்ன நீ திடீர்னு இப்படி பேசுற? முன்னாடி எல்லாம் கேமுக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவ. அதெல்லாம் ஒரு கட்டத்துல என்னத்துக்குன்னா ஆயிடுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானே? என்ன மலர், நீ பேசுறது என்ன நம்பவே முடியல. நீ தானே சொன்ன கேம்ல அட்வென்ச்சர் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொன்னல. சொன்னேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப தோணல. நான் கேக்குறேன், கேம்னால லைஃப்க்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா நடக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம். இருக்கே, டோர்னமெண்ட்ல வின் பண்ணா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். போங்க, புள்ளாத கவர்மெண்ட் ஜாப். கோயில் சக்தி வாய்ந்த அம்மன் சார், வேண்டினது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். நல்லதுப்பா. ஆ ஓகே சார், சார் சீக்கிரமாக நல்லபடியாக வேண்டிக்குங்க. என்ன நினைச்சா நடக்கும் அம்மா தாயே. இந்தப்பா. ஓகே சார். சார் வெயிட் பண்ணட்டுமா சார்? வேண்டாம்ப்பா, எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல சார். எப்படியும் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகணுங்களா சார்? ஆமாம், சவாரி வந்தால் போகிறேன் சார், இல்லைன்னா இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சார். உன் இஷ்டம்ப்பா. அப்புறம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடக்கூடாது. என்ன சார் அசிங்கப்படுத்துறீங்க? இல்லைப்பா, நடக்கிறத சொன்னேன். ஏதாவது ஒன்று ரெண்டு நடக்கும் சார், அதுக்காக எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? சொல்ல வேண்டியது முன்னாடி சொல்லணும் இல்லையா? சரிங்க சார், நானும் பதில் சொல்லிட்டேன். நீங்கள் உள்ளே போங்க, சாமியை நல்லா பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. நான் இருந்தேன்னா இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன்.
சரிப்பா, உன் இஷ்டம். சரிங்க சார். இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இவ்வளவு தூரம் எப்படி வந்த? நானே முதல் தடவை இப்பதான் அந்த கோயிலுக்கு வரேன். என்னமா நடக்குது அங்கிள்? என்ன தெரியலையா அங்கிள்? மலர் என்னாச்சு? நம்பவே முடியல மேடம், நீங்க எப்படி இங்க? ஒரு காரணமா தான் அங்கு. என்னமா காரணம்? அவ்வளவு வசதியை விட்டுட்டு இங்க பெருக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வசதியா இருந்தாலும்
கஷ்டம்னு வந்தா கடவுள் காலில் விழுந்தா தானே நிம்மதி கிடைக்கும். இருந்தாலும் நீங்க எவ்வளவு அவசரம், எப்படி பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கலமா. அங்கிள், உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்க பெரியவங்க, நாளும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையே சின்னது, அதுல சந்தோஷம் ரொம்ப சின்னது. ஆனா அதுக்குள்ளேயே வாழணும்னு எல்லாருக்கும் ஆசைதான், எனக்கும் ஆசைதான். ஆசைப்படுறது மட்டும்தான் நாம, அடைய வைக்கிறது என்னமோ அவ கையில தான் இருக்கு. அது உண்மைதாம்மா. ஆனா உங்க வயசுக்கு இந்த பக்குவம் எல்லாம் ரொம்ப அதிகம்மா. சந்தோஷத்துல எதுவுமே தெரியாது, எதையும் கத்துக்க முடியாது. துக்கத்துலதான் எல்லா ஆடம்பரத்தையும் எல்லா போலிகளையும் நிறுத்திட்டு நிதானமா வாழ்க்கையை பார்க்க முடியும். அது ஒரு தியானம் மாதிரி, நம்மளை நாமளே பல நாள் நிலைச்சு பார்த்து கத்துக்க முடியும். நீங்க பேசுறதெல்லாம் புரியுதுமா. ஆனா இவ்வளவு பெரிய பிசினஸ் உமன் நீங்க, உங்க கௌரவம் எல்லாம் விட்டுட்டு இங்க கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு சங்கடமா இருக்குமா. இதுவும் ஒரு காணிக்க மாதிரிதான் அங்கிள், நம்மள நாமளே உதறிட்டு கோவிலுக்கு சேவை செய்யறது. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி என்னமாச்சு? அப்பாவுக்கு ஓபன் ஹார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வாழ்க்கையே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் யாரும் இந்த அம்மனை பத்தி சொன்னாங்க. நல்லபடியா சர்ஜரி முடிச்சுட்டா இந்த கோயிலே தங்கி பணிவிடை செய்யணும்னு மனசார வேண்டிக்கிட்டேன். இப்போ அப்பாவுக்கு பரவாயில்ல, அம்மன் கடமையை நிறைவேற்றிட்டா நானும் நிறைவேற்றணும்ல, அதான் வந்தேன். இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்லம்மா. உங்க அப்பாவுக்காக இவ்வளவு வருத்திக்கிட்டு நானும் ஒரு தகப்பன்தான், அதனால தான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கு நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சதுல இருந்த சந்தோஷத்தை விட இப்படி கோயிலை சுத்தம் பண்றீங்க பாருங்க, அதுக்காகத்தாம்மா உண்மையா சந்தோஷப்படுவாரு, ரொம்ப பெருமைப்படுவாரு. எனக்கு அம்மா இல்ல அங்கிள், இந்த அம்மனை தான் அம்மாவா நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் நல்லது நடத்திருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கணும். என்னோட மக ரூபத்துல இருக்கீங்க, என் மகளை விட வசந்த பண்போட இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நிம்மதியா இருக்குமா, பத்திரமா இருமா. உதவிக்கு மலரே அமுதா வேணா வர சொல்றேன். இல்ல வேணா, நானே தனியா இருந்து இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். உடம்பையும் பத்திரமா பாத்துக்கணுமா, உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் புதுசு, நான் வரட்டுமா? சரிப்பா. ஐயோ சாரி அங்கிள், சட்டுன்னு அப்பான்னு சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, உங்களை மாதிரி ஒரு மக கிடைக்க நான் பாக்கியம் செஞ்சிருக்கோம். வரமா. சொல்லுங்க. உன்னை நம்ம கல்யாணத்தப்ப பார்த்த மாதிரியே இருக்க. சரி சரி போதும், விஷயத்தை சொல்லுங்க. உடனே விஷயத்துக்கு வரணுமா? சரி சொல்றேன் கேளு. ஐயோ ஒண்ணு சொல்ல வேணாம், படுங்க காலையில பேசிக்கலாம். ஐயோ சரியா போச்சு, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதான் எங்க வந்ததுல இருந்து இதே தான் சொல்றீங்க, அதுக்கு மேல ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது. அட, தனியா பேசணும் தான் அப்படி சொன்னேன். எதுக்கு எல்லாரும் முன்னாடி அதை பத்தி பேசணும்? சரி சொல்லுங்க. கேஷியர் கோபாலன் விட்டு நிச்சயதார்த்தத்துக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல போன இல்லையா? அதத்தான் போகும்போதே சொல்லிட்டீங்களே, மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறீங்க. அட என்ன, நீ தெளிவா சொல்ல விட மாட்டேங்கிற. நிச்சயம் எல்லாம் முடிஞ்சது, போகும்போது எல்லாரும் ஒன்னா போனோம், வரும்போது ஒருத்தரையும் காணோம், ஆளாளுக்கு பிரிஞ்சிட்டாங்க. சரி நானும் அப்படியே கிளம்பலான்னு நினைச்சேன். அப்ப ஒரு உள்ளூர்காரர் சொன்னாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, பக்கத்துல ஒரு புவனேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், ஒரு எட்டு பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சா, சரி நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டேன். பெரிய கோவிலா? அப்படி ஒன்றும் பெருசு இல்லை, ஆனா ஒரு சாந்தி கிடைச்சது. சரி அப்புறம் அந்த கோவிலை கட்டினதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த காலத்துல காடு கரையா இருந்தப்போ
மாடு மேய்க்கிற இடமா தான் இருந்திருக்கு. கண்ணு போட்ட பசுமாடு ஒண்ணு மடியில பாலே இல்லாம தினமும் பட்டிக்கு திரும்பி இருக்கு. மாட்டுக்காரன், என்னடா அது, தினமும் இப்படி ஒரு சங்கதி நடக்குதுன்னு யோசிச்சு ஒரு நாள் கிளம்பி மாட்டை வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் தெரிஞ்சது அந்த மாடு ஒரு இடத்துல நின்று தானா பாலை சுரந்துகிட்டு இருக்குன்னு. மாட்டுக்காரனுக்கு ஒரே அதிசயமா போயிடுச்சு. பக்கத்துல போய் பார்க்க அங்க ஒரு கல் இருந்திருக்கு. அதுக்குத்தான் தினம் பசு பாலாபிஷேகம் செஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு அம்மன் கோயில கட்டிருக்காங்க. அப்படியா? நல்ல தரிசனம் கிடைச்சது அமுதா. இதான் சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப்பு? இதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஏ முந்திரி கோட்டை, நான் சொல்றத முழுசா கேளு. நான் சொல்ல வந்தது அது இல்ல, எதையோ ஆரம்பிச்சு என்னமோ சொல்லிட்டேன். அந்த கோயில மலரை பார்த்தேன். மலரா? அதிர்ச்சி ஆகாத நீ, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது மலர் இல்ல, பிரியங்கா. பிரியங்காவா? ஆமா, முதல்ல சொன்ன கதையை விட இது பெரிய கதை. அவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு அங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? தோட்டத்தை பராமரிக்கிறதுல கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வரைக்கும் அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அதுக்கெல்லாம் காரணம்னு ஒன்னு சொன்னாங்க பாரு, அதை கேட்டுதான் ரொம்ப ஆடி போயிட்டேன். அவங்க அப்பா உடம்பு குணமாகறதுக்கு வேண்டிக்கிட்டாலாம். இந்த காலத்துல பெத்தவங்களுக்காக யார் இப்படிலாம் செய்வா? அதுவும் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத வேலை. எவ்வளவு பெரிய பக்தி இருக்கு. நான் சொல்றது கடவுள் பக்தி இல்ல, பெத்தவங்க மேல. பாரு, நீயே கண் கலங்கிட்ட. நான் நேர்ல பார்த்தேன், அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவங்க முகத்துல ஒரு சோம்பல் தெரியல, சந்தோஷமா அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ஏசிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த பொண்ணு அங்க தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? நானும் ஒரு நொடி மலர் தான் நமக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோன்னு நினைச்சிட்டேன். நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கால, என்னால ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. ஒரு வழியா என் மகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவ படுற கஷ்டத்தை அந்த சாமியே நேர்ல பாக்கட்டும். அப்பவாவது அந்த அம்மனுக்கு இறக்கம் வருதான பாக்கலாம். மலர், என்னெல்லாம் கஷ்டப்படுறியோடி. நம்ம யாருக்கு என்ன கொடுமை பண்ணோம்? என் குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனை. கடவுளே, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? எந்த இடம்னு சொன்னீங்க? அம்மா, காஞ்சிபுரம் பக்கத்துல. ஐயோ, காஞ்சிபுரத்துல 2000 கோயில் இருக்குதுங்க. எங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. அந்த ஏரியா பேரை மறந்துட்டேன். எங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மேடுன்னு வரும். ஐயோ, எங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய ஸ்கூலு காலேஜ் ஏதாவது ஏதாவது சொல்லுங்க. ஞாபகம் வருதான்னு பாருங்க. போனா போயிடும் அமுதா. ஆனா அந்த இடம் நினைவுக்கு வர மாட்டேங்குது. ஒரு தடவை தானே போயிருக்கேன். எங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது பக்கத்துல இருக்கா? இல்ல, தூரம் தான். வெங்கமேடு, வெங்கமேடு. குருவி மலை போற வழியில. சரி அமுதா, நான் படுக்கிறேன்.